വോം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയാ വോം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 22/11/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்தசி பிற்பகல் 1:08 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் பரணி. மாலை 6:47 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் சித்திரை சுவாதி. பௌர்ணமி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன், அதாவது பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு இணைந்திருக்கிறது சிறப்பு. குடும்பாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது மற்றொரு சிறப்பு. குடும்பத்தில் அமைதி மிகுதியாகும், மனசுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திர பகவான் மனோ காரணமாக இருக்கிறதுனால மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 கை அம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TY. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணமும் அமையும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GW. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி, நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இரண்டுமே இன்றைய நாளில் அமையும். அதே சமயம் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும். உங்களுடைய அடி மனதில் எதிர்பார்த்த நினைத்திருந்த ஏகப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உத்தியோகம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்த உங்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பேருக்கு திடீர் பணி உயர்வு அமையும். இன்னும் ஒரு சில பாக்கியவான்களுக்கு நம்ம தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி ஆகணுங்கிற உங்களுடைய எண்ணம் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். அதாவது சொந்த தொழில் அமையும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு உள்நாட்டு தொழிலிலிருந்து விலகி வெளிநாடு, அதாவது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அச்சாரமான சூழ்நிலை இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OI.
நடிப்பு துறைமுதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, மிகப்பெரிய இந்திர யோகம். என்னதான் நிதி வேணும்னு நீங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட அந்த நிதிக்கும் மேலான நிம்மதியும் இன்றைய நாளில் கிடைக்கும். பெண்கள் மூலமாக பெருமைகள் அருமையாகவே அமையும். ஒரு சில பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும், நலிந்த தொழில் மிகப்பெரிய உயர்ந்த அளவுக்கு இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ வையூரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IS. புத்தக உரையில் புதுமையை நேசிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட தன குடும்ப வாக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது. உப ஜெய லாபஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் இருந்தால் கூட செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக புதன் பகவான், அதாவது ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் உங்களுக்கு கலக்கத்தை கொடுக்காது, சஞ்சலத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனிசாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு அதிகாரமும் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். ஒரு சில பெண்களுக்கு குடும்பத்தில் ஆண்களை விட அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ வையூரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மையும் தொழிலில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். மற்றவர்களுக்கு விளங்காத, மற்றவர்களுக்கு புரியாத ஒரு சில விஷயங்களை அதே மற்றவர்கள் முன் எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக உங்களுக்கு தொடுத்த மதிப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாளம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகரிக்கும். சொல் புத்தி இல்லாமலேயே சுய புத்தியோடு செயல்படக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு மனோ வலிமை மிகுதியாகும். உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு சேரக்கூடிய வாய்ப்புகளும் அதற்குண்டான அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TM. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைவருமே
பிரபஞ்சங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திரதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஒய். அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் விசேஷ யோகமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி, ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம், உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் கோடீஸ்வர யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறத விட நீங்கள் எதிர்பாராத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. வளைந்தும் நெளிந்தும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனம் ஈடுபாடு அதிகரிக்கும். அதே சமயத்தில் நம்ம என்னதான் உழைப்பு இருந்தால் கூட நம்ம வந்து ஓரளவு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பக்குவத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XI. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க என்ன வழி அல்லது என்ன வழிபாடு என்ன பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நல்லா இருந்தது அப்படின்னு வைங்களே, பொதுவாக குறிப்பிட்ட நாளில் அதாவது அதிகபட்ச நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும். அதே சமயத்தில் அப்படி ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருந்து கூட உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காலையில் எழும்பொழுதே வலதுகை மோதிர விரலால் அதாவது பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும். குடும்பத்தில் அம்மா அப்பா மேலே பாசம் அதிகமாக இருந்தால் அவங்கள தொட்டு வணங்கலாம். அல்லது மனைவி வந்து உங்களுக்கு பிடித்த மனைவியாக இருந்ததுன்னு வைங்களே, அந்த மனைவியை தொட்டு நீங்கள் அதாவது நமஸ்காரம் வச்சுக்கலாம். அல்லது மூத்த பெண் குழந்தைகள் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தது அப்படின்னா, உங்களுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய அன்பு குழந்தையாக இருந்தது அப்படின்னா, அந்த குழந்தையை நீங்கள் வலதுகை மோதிர விரலால் அதாவது அந்த குழந்தையை வந்து நமஸ்காரம் பண்ணலாம் தூங்கும்போது. இந்த மாதிரியாக வச்சுக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் வளமையாகவும் எளிமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். அல்லது உங்களுடைய கையில் காலையில் எழுந்தோன்னு ஆண்களாக இருந்தால் உங்களுடைய வலது உள்ளங்கையை பார்க்கறது, பெண்களாக இருந்தால் இடது உள்ளங்கையை பார்க்கறது, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் வந்து சமூகத்துக்காகத்தான் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்குறோம், எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒருவருக்கொருவர் மனசை விட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு வைங்களேன், அந்த மாதிரி உள்ள பாக்கியவான்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தெய்வ விக்கிரகங்களை பார்த்தாலே போதும், அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, சங்கடங்கள் இருந்தால் கூட சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சிறப்பாகவே உணர முடியும். எது எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியவான்களாகிய உங்களுக்கு நாள் முழுவதும் வாரம் முழுவதும் வருடம் முழுவதும் ஆயுள் முழுவதும் அற்புதமான சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரம்ம முகூர்த்தத்தில் விக்கிரகங்களை பார்த்து வேண்டுதல் வச்சுக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.